நான் தான் வண்டி திட்டி இவன்ட்ட கொடுக்குறேன், இவன் இவன்ட்ட கொடுக்குறான், அவன் அவன்ட்ட கொடுக்குறான். மூணு கை மாறிடுச்சு அந்த வண்டி. எப்போ ஒரே நாளில் மூணு கை மாறிடுச்சு. இவன் பணமும் வாங்கிட்டான், அதாவது அடமான வச்ச கணக்கில் வாங்கியிருக்கான், அடமான தான் வச்சிருக்கான். இவன் ஒத்துக்கவே மாட்டான்ட்ட கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் இவன்ட்ட போராடுறா. அடி என்னாச்சு சொல்லு சொல்லு சொல்லுன்னா, இல்லடா அடி நான் எடுக்க வேலடா, அடி நான் எடுக்க வேலடா, அதே தான் சொல்கிறேன். தவிர வண்டி திருடணும் அவனுக்கே ஃபோன் பண்ணி கேட்டோம். கேட்டதுக்கு அவன் என்ன சொல்கிறான், வண்டி எங்களுக்கு கொடுத்தது இவன் தாங்க, உங்கள் இவன் தான் கொடுத்தான், இவ்வளோ தான் நான் பணம் கொடுத்தேன் அப்படின்னு யாரை வண்டி வச்சிருக்கிறவனே சொல்லிட்டான். ஆனால் இவன் வந்து வேலை அதிகம் பண்ணான். அப்புறம் எனக்கு கோவம் வந்துருச்சு, கை வாங்கிட்டேன் அடி, டென்ஷன் பண்ணார் அப்படி கை கொஞ்சம் வாங்கிட்டேன். ஆனால் அந்த அடிக்கலாம் இல்லை, கை வாங்கினா அப்படி பேசிட்டாங்க. அப்புறம் வந்து வேணா நம்பி நின்று போ அப்படின்ட்டு அப்புறம் அவங்களே பேசிட்டு, ஆமாண்டா நான் தான் திருண்ணேன் அவன் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். அந்த மாதிரி நான் தான் திருண்ணேன், உன் பின்னாலே வந்துட்டு நீ என்கிட்ட வண்டி கொடுத்து நீ போன பற்றியா, அப்புறம் உன் பின்னாலே வந்து உன் வீட்டை கண்டுபிடிச்சி நைட்டு நான் சாவி ஏற்கனவே ரெடி பண்ணிட்டேன், அப்புறம் உன் வீட்டுக்கு வந்து நானே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன்டா. அது என்ன சொல்கிறான், நான் 5000-5000 தான் அடமானம் வச்சேன், அவங்க 13000 சொல்கிறாங்க அப்படின்றான். யார், இவனோட ஃப்ரெண்டு தான், எல்லா மொத்தத்தில் அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதை சொல்கிறது உண்மை போயில தெரியல. இப்போ பேசினா 13000 கொடுத்தாங்க, 13000 நான் கொடுத்துட்டு வண்டி வாங்கிட்டு போங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அடுத்த நாள் போனோம், 31ஆம் தேதி அவர் நம்பர் வாங்கிட்டு நான் நேராக போனோம் ஒரு இடத்துக்கு, எங்கே பெருந்துறை தாண்டி எது ஒரு ஊர் அதெல்லாம் வேணாம், முதல்ல அந்த இடத்துக்கு போனோம். இவனையும் கூப்பிட்டு போனோம். அவங்க அம்மாட்ட சொன்ன, உங்கள் பையன் மேலே ஒரு கீரில் கூட உள்ளாது, நான் கூப்பிட்டு போய் கூப்பிட்டு வரேன், எனக்கு என் வண்டி கிடச்சா போதும், நான் கேசி வாபஸ் வாங்கிக்கிறேன், எந்த பிரச்சனையும் நான் பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு வண்டி வரலைன்னா அப்புறம் உட்கார வைப்பாங்க, ஜெயிலுக்கு போவான், அப்புறம் எனக்கு தெரியாது என் மேலே சங்கடப்படக்கூடாது அப்படின்னு. அவங்களே என்ன சொல்கிறாங்க, நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி, ஜெயிலில் உட்கார வச்சாலும் சரி, கேஸ் போட்டு என்ன வேணால் பண்ணிக்க, அவங்க அண்ணன் அவங்க அம்மா அப்பா எல்லாம் சொல்கிறாங்க இப்படி ஒரு பையனுக்கு தேவையே கிடையாது. அது என்னன்றாங்க, இன்னொரு பிரச்சனை, அவங்க அண்ணன் பைக்கே கொண்டு போய் அடமானம் வச்சு ஆர்சி புக்கில் அடமானம் வச்சு செலவு பண்ணியிருக்கானாமா, அது என்ன பண்ணான்னு தெரியல. அதெல்லாம் சொன்னாங்க, சரி ஓகே அதெல்லாம் வேண்டாம். எல்லாம் போனோம் வண்டி இருக்கிற இடத்துக்கு, அந்த போயிட்டு நான் அந்த ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள், வண்டி இந்த கண்டிஷனில் நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு ₹500 அவங்க என்கிட்ட, நான் என்ன சொல்லிட்டு போனேன்னா, ப்ரோ வண்டி நானே காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் போனேன். ஆனால் அவன் நமக்கு வண்டியை பார்க்கணும் அப்படின்றதுக்காக வண்டியை பார்த்தா நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம், சார்கிட்ட சொன்னோம். அது நான் என்ன சொன்னேன், டே யார் வண்டி திருநாள் அவன்கிட்ட சொன்னேன், டே சரி பிரச்சனை வேணாம், வண்டி எங்கே இருக்குன்னு நான் பார்த்துட்டேன், நீ வண்டி வாங்கி மட்டும் கொடுத்துரு சரியா, வண்டி வாங்கி கொடுத்துட்டு நான் டீசெண்டாக எடுத்துகிட்டு போயிடுறேன், நான் கேசி வாபஸ் வாங்கிக்கிறேன், போலீஸ் ஸ்டேஷன் போனால் அப்புறம் அவங்க அடிப்பாங்க, அப்புறம் கேஸ் போடுவாங்க, ஏதோ தேவையில்லாதரா, ஏதோ பழகிட்ட அதனால் வேண்டாம் அப்படின்னு. இன்னொன்று என்னென்னா, நைட்டு அவன் பேசணும் பார்த்தீங்களா, அப்படியே நான் அழுவுறேன், எனக்கு வந்து இப்போ நினச்சாலும் அழுவாசி தான் வருது, இருந்தாலும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா கூட பழகணும், இப்போது வேறு யாராவது தப்பு பண்ணால் நண்பன்கிட்ட சொல்லலாம், நண்பனே தப்பு பண்ண இப்படி துரோகம் பண்ண என்ன யார்கிட்ட சொல்கிறது, அழுவுறேன் நான் உட்காந்து. நவீன் எல்லோரும் எனக்கு திட்டுறாங்க, நீ எதுக்கு அழுவுற, காணாமல் போனது உணுது, திருடினவன் அவன் அவனே அவளை இதாக இருக்கும்போது நீ எதுக்கு அழுவுற அப்படின்னாங்க. இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேது, 1.5 வருஷமாக பழகிறோம், ஏதாவது ஒன்று அவன்கிட்ட பேசுவேன் அவன்கிட்ட தான் சொல்லுவேன், ஆனால் பட் அவனே இப்படி இருந்தால் நான் என்ன நினைக்கும் போது சொல்லுங்கள். அப்படியே எனக்கு ஒன்றுமே முடியல, அழுதுகிட்டே இருந்தேன். அப்புறம் அவங்க தான் ஆறுதல் பண்ணி அப்புறம் வந்தாங்க. அப்புறம் அடுத்த நாள் போனோம், அப்புறம் வண்டியை பார்த்தா நேராக அப்புறம் பேசிவிட்டு அப்புறம் நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் காமிச்சோம், சார் வண்டி திருடுனது இவன் தான், அப்புறம் இவன் வந்து இன்னொருத்தனை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொன்னோம். என்ன சொன்னார், அந்த வண்டி வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அவருக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்க வாங்கினது அவர் நைட்டு வரவே இல்லை. அப்புறம் நைட்டு 10 மணிக்கு வந்தாங்க, ஒரு 11 மணி இருக்கும், 11 மணிக்கு வந்தாங்க. வந்த உடனே நாங்கள் ஏற்கனவே காலையில் 9:10-11 மணிலேருந்து உட்காண்டிருக்கோம் எங்கள் ஸ்டேஷன்லேயே, வருவாங்க நைட்டு 9 மணி வரையும் பார்த்தோம். என் கூட 4 பேர் உட்காண்டிருக்காங்க, பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும், யார் இவரோடு சேர்த்து அந்த திருநா பார்த்திங்களா அவனோட சேர்த்து, அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து டீ வாங்கி கொடுத்து எல்லாமே மொத்தத்தில் அன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் தான் பார்த்துக்கிட்டோம். ஒரு கீரில் கூட இல்லாமல் சும்மா நான் ஒரு ஃப்ரெண்டாக எப்படி இருக்கும், ஃப்ரெண்டு தான் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு அவன் திருடின மாதிரி, அவன் திருடன் அப்படின்ற அந்த மென்டாலிட்டியில் நான் பார்க்கல, ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி தான் கூட எல்லாமே பண்ணிவிட்டு 9 மணி வரும் பார்த்து வரவே இல்லை. அப்புறம் ஒரு 9:30 மணிக்கு சாரே சொல்லிட்டாரு, சரிப்பா போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு போய் பார்த்துக்கலாம், இவனையும் கூப்பிட்டு போங்க அப்படின்னாங்க. சரி ரைட்டுங்க அப்படின்னு வீட்டில் கொண்டு போய் விட்டலான்னு போகிறோம், யாரையா வண்டி திருண்ண வந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவர் ஃபோன் பண்ணி நான் வந்துட்டுருக்கேங்க ஒரு 10:30 மணிக்கு வந்துடுவேன், வந்தோடனே நம்ம பேசிக்கலாம். அவர் என்ன சொன்னார், பசங்களுக்கு அதான் கோவமே, வண்டி நான் எடுத்துகிட்டு வரேங்க, பைக்கை நான் தான் எடுத்துகிட்டு வரேன், வந்து இப்பயே கொடுத்துட்டு நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு அவர் சொன்னார். சொல்லிவிட்டு 11 மணி ஆகிடுச்சு, அவ்வளோ லேட்டு, ஏன்னா பசங்க ஏற்கனவே காலையிலேருந்து டென்ஷன், என்னடா இவ்வளோ நேரம் ஆகுது, ஏன்னா அவங்க பொழப்புக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க, நமக்காக தான் இருக்காங்க. வரவே இல்லை, ஒரு 11 மணிக்கு மேலே தான் வந்தாங்க. வந்தவொடனே பைக் எடுத்துகிட்டு வரல, எங்கன்னு கேட்டால் நீங்கள் போய் தாங்க எடுத்துகிட்டு வரணும், இன்னொரு 20 கிலோமீட்டர் போய் வண்டி 20 கிலோமீட்டரில் இருக்குங்க போய் தாங்க எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னாங்க. பசங்க அதிலே டென்ஷன் ஆகிட்டாங்க, என்னடா அது அப்படி இருந்தாலும் ஸ்டேஷனை போய் சார்கிட்ட சொன்னோம், சார் இவர் தான் சார் அப்படின்னு, சரி நாளைக்கு கையில் 9 மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் ஒருத்தர் கொஞ்சம் ரொம்ப கோவக்காரரு, அவர் என்ன பண்ணிட்டாரு, எங்கிட்ட என்ன சொன்னார், வெளியில் ஒட்டுங்க இந்த மாதிரி ஒரு மிரட்டி விடலாம். அவர் என்ன என்கிட்ட மிரட்டி விடலான்னு சொன்னார், எனக்கு ஒரு பயம் எடுத்துக்கிச்சு, அவங்க இடத்துக்கு போனதில்ல, அவங்க கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக நடந்துக்கிட்டாங்க, நான் யார் தெரியுமா, நாங்கள் எங்கள் எங்கள் கெத்து என்ன தெரியுமா அப்படின்ற மாதிரி அவனை நடந்துக்கிட்டாங்க. அதனால் நம்ம ஊரில் இந்த மாதிரி இருக்காங்க, நம்ம ஊரில் ஓரளவு காட்டணுங்க, நம்ம நம்மளுக்கு பசங்க இருக்காங்கன்னு இல்லைன்னா ரொம்ப இதாக நினச்சிக்கோங்க அப்படின்ட்டு அவர் வந்து
மிரட்டி உள்ளான்னு தான் சொன்னார். எனக்கு ஒரு பயம் எடுத்துக்கிச்சு, இன்கேஸ் இவர் மிரட்ட போய் இவங்க ஏதாவது வாய் விட்டு அப்புறம் நடுவில் ஏதாவது அடித்தாரு ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறது, ஏன்னா என்ன நம்மளால தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ட்டு வேண்டாம். நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கணும்னா, வண்டி எடுத்து வந்தாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கணும்னா, ப்ரோ பார்த்து போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, ப்ரோ ஏதாவது பிரச்சனை எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அவங்க அது என்ன நினச்சிட்டாங்க, நான் நான் இவங்கள அடிக்கிறதுக்கு அடியால் செட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு நேராக மறுபடி போலீஸ்ல போய் மறுபடி இவங்க போய் சொல்ல போலீஸ்கார் என்ன வந்து மிரட்ட அப்படி அப்படின்னு நடந்து போச்சு. சரி நைட்டு அப்படி வெளியில் வந்துட்டு அப்புறம் எதுவுமே முடியும், எந்த பிரச்சனையும் அவங்க பாட்டுன்னு நேராக கிளம்பிட்டாங்க. காரில் வந்தாங்க, ஆம்னி காரில், அப்புறம் நேராக அவங்க நேராக வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நான் ஃபோன் பண்ணுறப்ப நக்கலாக பேசுகிறேன், என்ன திமுற உனக்கு இது பண்ணுறியா அது பண்ணிருவியா பார்க்குறியா, எனக்கு ஆள் இருக்குது நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிட்டா, என்ன குழம்பு முயற்சி பண்ணுறாங்க நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கிட்டா அப்படி நம்ம ரொம்ப பேசிட்டாரு. அது நம்ம அவங்கள காப்பாற்றதான்டா சொன்னோம், பார்த்து போகணும் தான்டா சொன்னோம், இப்படி ஆகி போச்சேடா அப்படின்னு பார்த்துட்டு என்னென்னமோ சொல்கிறாங்கங்க, என்ன சொல்கிறாங்கன்னு நீ கம்ப்ளைண்ட் கொடுத்த கேஸ் இது முடிஞ்சாலும் நான் விடமாட்டேன், ஒன்று பார்க்குறியா அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படி இப்படி என்னமோ சொல்கிறாங்க. அடுத்த நாள் வந்து 9 மணிக்கு வந்தாங்க, வந்து வண்டி வாங்கினதுக்கப்புறம் அதான் சொல்கிறாங்க, இது இதுக்கு இது முடிஞ்சாலும் நான் உன விடமாட்டேன், உன்னை பார்க்குறேன் என்ன பண்ணுறேன் பார்க்குறேன், எனக்கு தெரியும் ஆள் இருக்காங்க நான் உன்னை என்ன வேணால் பண்ணுவேன் அப்படி அப்படின்னு அவங்க காலிலே விழுந்த, ப்ரோ தப்பாக சொல்லிட்டேன் மன்னிச்சுக்கோங்க, இதுதான் காரணம் இப்படி தான் சொல்ல வந்திருக்கணும் நான் அப்படி சொல்லிட்டேன் மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லி இதோட இந்த பிரச்சனை முடிச்சுக்கலாம். கேஸே வாபஸ் வாங்கிக்கிறேன், உங்கள் மேலே அவன் மேலே யாருமே கேஸ் கொடுக்கல, நான் யாருமேலேயும் கேஸ் கொடுக்கல, நான் வாபஸ் வாங்கி தயவு செஞ்சு நான் கொடுக்க மறுபடியும் நம்ம இது பண்ண வேணாம், ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு போயிடலாம் வேண்டாங்க, இதே தெரியாமல் அவனும் தெரியாமல் தப்பு பண்ணிட்டான் நானும் இதை அவர் தெரியாமல் வாய் விட்டேன் தப்பு தான் மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு அவர் பேசி காம்ப்ரமைஸ் ஆகி அப்புறம் கேஸை வாபஸ் வாங்கிட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்தோம். வந்ததுக்கப்புறம் வண்டியை போய் ஃபஸ்ட்டு வாட்டர் சர்வீஸ் விட்டுட்டு அப்புறமா சீட் கவர் டேங்க் கவர்லாம் மாற்றிட்டு அப்படியே வண்டி ஒரு பூஜை ஒன்று போட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க, வந்துட்டு அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வந்தேன். வந்துட்டு சரி மனசு இல்லை ரெண்டு நாளாக, சரி அப்படியே வண்டியை கொண்டு போய் வீட்டிலே நிறுத்திட்டு ஊருக்கு போயிட்டேன். ஃப்ரெண்டு இன்னொருத்தர் ரிலேட்டிவ் ஊருக்கு போயிட்டு அங்கே ரெண்டு நாள் இருந்தேன். இப்போ ரெண்டு நாள் இருந்தனால தான், ஏன்னா நான் முன்னாலே வீடியோ எடுத்திருப்பேன், இருந்தாலும் இந்த ரெண்டு நாள் போய் மனசு சரியில்லையால அங்கே போயிட்டு எனக்கு வண்டி நினப்பதான், ஏன்னா வண்டி வீட்டில் விட்டு போயிட்டேன், விட்டு போயிட்டு மறுபடியும் என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி இன்றைக்கி காலைல தான் வந்தேன், சரி வந்தவொடனே அதான் சுட சுட வீடியோ எடுத்துடலாம், எடுத்துகிட்டு நம்ம நண்பர்களுக்கு சொல்லிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு என்ன ஒரு பயனா, அந்த வண்டி நான் பார்ப்பேன்னு சத்தியமாக நினைக்கவே இல்லை. வண்டி போயிடுச்சு திருடு போயிடுச்சு அது அவ்வளோதான் வராது, இனிமேல் வேறு வண்டி தான் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு இது வண்டி ஏன் நான் இவ்வளோ இது பண்ணுறேன்னா, இந்த வண்டி எடுக்க வாங்கும் போது டியூ கட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன், வாரம் வாரம் சம்பளம் வாங்கி 3200 சம்பளம், 3500 டியூ ஓட்டி செஞ்சால் தான் எனக்கு பெட்ரோலு சாப்பாடு செலவு அது இதுன்னு அப்படி ஓட்டி செஞ்சு வார வாரம் டியூ கட்டி கழித்த வண்டி இது, அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்த வண்டி. எனக்கு இன்னொன்று என்னென்னா, இந்த வண்டி வாங்கின இதுக்கு வயசுக்கு 5 வருஷமாக என்கிட்ட இருக்குது, இந்த வண்டி வாங்கின அன்னைக்கு குழந்தை பிறந்ததான் எனக்கு இன்றைக்கி 5 வயசில் ஒரு குழந்தை இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு குழந்தையாட்ட பார்த்துக்கிட்ட வண்டி, ஆனால் அந்த திருட்டு போன அன்றைக்கி எனக்கு அப்படியே மனசே இல்லைங்க, என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ கண்ணுங்கருத்தமாக பார்த்துக்கிட்டு. ஆனால் இன்றைக்கி பார்த்தவொடனே ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அடி இந்த மாதிரி வேண்டாம் வண்டி திருட்டு போயிடுச்சு மறுபடியும் அந்த வண்டி ஏதாவது ஒன்றுனா அப்புறம் உண்மையிலே ஏதாவது ஒரு இதாகிடும் நீ வேண்டாம் வண்டி விற்று கம்முன்னு அப்படின்றாங்க. சரி ஆனால் அதனால தான் கம்முனு வண்டி வித்தரலாமா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள் நண்பர்கள், இந்த வண்டி வச்சுக்கலாமா வித்தரலாமா அப்படின்ட்டு. கொடுக்கவும் மனசு இல்லை, இருந்தாலும் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. நண்பர்களே வண்டி கிடச்சிருச்சு நம்மது, எப்போனா 28ஆம் தேதி தொலைஞ்சி போச்சு, 1ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் நினைக்கிறேன், ஆமாம் 3 நாளில் 1ஆம் தேதி வண்டி கிடச்சிருச்சு. இன்றைக்கி தேதி 5ஆ, அதான் 4 நாளில் வந்து இந்த வண்டி வெளில முடிச்சுட்டு அப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்தேன் அதனால தான். அடுத்து நான் வண்டி வாங்குறேன்னா அது தனியாக வ்ளாக போடுறேன் என்ன வண்டி வாங்குகிறேன் அப்படின்ட்டு, அடுத்து நம்ம பார்ப்போம். எப்போ நான் டியூட்டிக்கு போவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீபாவளி வந்துருச்சு அவ்வளோதான், ஒரு வாரத்தில் தீபாவளி முடிச்சுட்டு அப்புறமா போகலாம், வண்டிக்கு ஒன்றும் கேட்கல, அதுக்கப்புறம் கேட்டு என்னன்னு பார்ப்போம். ஓகே நம்பர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாய். நீங்களும் தயவு செஞ்சு, இது வந்து அவேர்னஸ் வீடியோ, தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக இருங்க யார்கிட்டயா இருந்தாலும்.